சென்னை பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்ள வரும் ஐஐடி பேராசிரியர் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ஜெயலானி சொல்லுங்க, இன்று வந்து ஐஐடி பேராசிரியர் குழு வந்து சென்னை பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்வதற்காக அந்த பகுதிக்கு செல்லவிருக்காங்க. இதை அறிந்த அந்த ஏகனாபுரம் பகுதி மக்கள் வந்து அங்கு பெருமளவில் வந்து குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் அங்கு பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள நலவரத்தை பதிவு செய்யுங்க. பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஏகனாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து தினசரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்வதற்காக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு என்பது தற்போது ஏகனாபுரம் கிராமத்தில் இன்று வருகை புரிந்து கள ஆய்வு என்பதை மேற்கொள்ள உள்ளது. அதன் அடிப்படையில் இன்று வருகை தரவிருக்கக்கூடிய ஐஐடி குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஏகனாபுரம் கிராம பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டது. இதனால் காவல்துறையினர் அதிக அளவில் இப்பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோமே என்றால் திருவள்ளூர் மாவட்டம், அதே போன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், வேலூர் மாவட்டம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர், 1000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்ற நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்திலும் சோதனை சாவடிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டதுக்கு பிறகாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வருகை தந்த பெண்கள் மற்றும் ஊர் மக்களிடம் சோதனையில் ஈடுபட்டதன் காரணமாக அந்த வாட்டர் கேனில் என்ன தண்ணீர் உள்ளது, வேற ஏதேனும் பொருட்கள் வைத்திருக்கிறார்களா அல்லது ஆபத்து விளைவிக்கூடிய பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் ஈடுபட்டதன் காரணமாக காவல்துறையினர் அவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக காவல்துறையினர் இந்த சாலைகள் முழுவதும் வாகனங்கள் அனைத்தையுமே சோதனை செய்யப்பட்ட பிறகாகவே இந்த பகுதிகளுக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஏகனாபுரம் கிராமத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேல சாலை மறியல் தற்போது நம் ஒளிப்பதிவாளர் தாமு காட்டிக் கொண்டிருக்கும் காட்சிகளை நேரடியாகவே காட்டலாம். ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது இந்த பகுதிகளுக்கு வருகை தர புரிந்து இங்கு சாலை மறியலில் தொடர்ந்து ஈடுபட வரக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. சுமார் 200-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது இந்த பகுதிகளில் வருகை புரிந்து சாலை மறியலில் ஈடுபடுவதற்காக முயற்சி செய்து வருகின்றனர். ஆனால் இப்பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறதால் பொதுமக்கள் ஆதங்கத்துடன் இந்த பகுதிகளில் எங்களது கிராமங்களில் எதற்காக காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு இந்த விமான நிலையம் வேணாம், இதனால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படுகிறது என்று தொடர்ச்சியாக அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். காவல்துறையினை பொறுத்தவரை அமைதியான முறையில் தற்போது இந்த போராட்டத்தினை கட்டுப்படுத்தி வருகின்றனர். அதே போன்று பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சர்மிளா. ஜெயலானி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.